வணக்கம், இது உங்கள் தமிழன்னை. இன்னைக்கு தயிர் சாதம் செய்ய போகிறோம். தயிர் சாதம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் இதை செஞ்சிடலாம். இதை வந்து ரொம்ப நேரம் புளிக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு நான் பச்சரிசி வந்து ஒரு கப் வந்து நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சாதம் வந்து குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், ஓமம், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஓமமும் இஞ்சியும் வந்து நம்மளுக்கு ஜீரண சக்திக்கு ரொம்பவே நல்லது. நம்ம தயிர் சாதத்துக்கு இதை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு நான் சாதம் வந்து குழைய வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம தாளிக்கிற கரண்டியில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நான் ஓமம் போட்டு தாளிச்சுக்கிறேன். தயிர் சாதத்துக்கு வந்து நம்ம எப்பவுமே ஓமம் போட்டு செய்யும்போது அது நல்லா வாசனையாகவும் இருக்கும், ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நான் பச்சை மிளகாயும் இஞ்சியையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் எண்ணெயில் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இந்த சாதத்தில் போட்டுக்கலாம். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தயிர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பால் விடுறேன். நம்ம வந்து தயிரை கொஞ்சமாகவும் பால் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்து தயிர் சாதம் செய்யும்போது அது ரொம்ப நேரம் புளிக்காமல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நான் வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன், நான் அதையும் சேர்த்துக்கிறேன். மாதுளை முத்துக்களும் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து ரொம்ப டேஸ்டான, ரொம்ப வாசனையாக இருக்கிற ஒரு தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.